அது பஸ்ல சிகரெட் குடிக்கிறது நீதானா? கீழ அவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கினா பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிக்கலாம் தெரியாத உங்களுக்கு? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க, கீழே போடல கீழே இறக்கி விட்டுருவேன். ஏய் மண்டி மண்டி ஆடிக்கிட்டு இருக்க, கீழே போறா போறாங்கல்ல. ஆமா சுண்டி விடுற ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல வந்துட்டானுங்க. உள்ளே தெரியல, இறங்க தெரியல, இறங்குப்பா. நம்ம ஊரல்ல கோச்சிக்கிட்டு வருஷம் ஒன்னாச்சு வாய்ப்புக்கு சோத்து கொண்டுட்டு போனவே சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. பையன் எப்ப வருவான் அப்ப எப்ப அடிக்கலான்னு தின்ன மேலேயே உட்கார்ந்துருக்கேன். இவன் வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன். என்ன நடக்க போதோ? உனக்கு மட்டும் மூணு வேளை எப்படிதான் இறங்குதோ? அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஏய் உள்ள போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடி. ஆத்திரி பகலா இதே சொல்லையா? இந்தா போட்டுக்க. அழகேசா ஐயா ஐயா உனக்கு 100 ஆயிசியா? இப்பதான் உன பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா ஐயா அழகேசா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? எப்படிமா இருக்க? எப்படியா இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கமா? நீ எப்படி இருக்க? இப்படி இப்படி ஐயோ பாடி அப்பா அப்பா வேணான்னு ஓடி போனவனுக்கு இங்க என்னடா வேலை? ஓடி போனது அங்கே இருக்க வேண்டியதானடா? போன இடத்துல சோல் தண்ணி கிடைக்கலையா? திரும்பி வந்துட்டேன். டேய் அடப்படி தம்பி வந்தது வராம புள்ளைய போட்டு இப்படி அடிக்குற. நல்லா கேளுங்க பெத்த புள்ளைய கழுத்து பிடிச்சி தர்றாரு. டேய் நீத்ரா அடிவு இருக்கடா உனக்கு. கோளுக்கு மேல வந்த புள்ளைய எப்படி அடப்படி அடிப்ப? யோ உன் பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க இங்க வச்சுக்காத. சேத்துல வளைச்ச காசை சோத்து கூட கொடுக்காம புள்ள புள்ளன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். டேய் மடையா வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான். மறுபடியும் அவனை துரத்து அடிச்சு என்னடா அர்த்தம்? நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுன்னா அவன் தாண்டா உனக்கு கொல்லி போடணும். சொல்லுங்கண்ணே அவருக்கு நல்லா சொல்லுங்க. பெத்த பிள்ளை எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு. ஓஹோ உசுரோட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் தான் போடாட்டி. டேய் பரமசிவம் அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுட்டா அவனு எந்த அப்பா நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா? டேய் அழகேசா வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாடா? வயசு புள்ள நீ இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? அவங்க இருக்க போதுன்னு கொஞ்ச நாள் தான்டா. அது வரைக்கும் அவங்களை கண்கலங்காம பாத்துக்கிட்டா அறிவு கட்டும் அறிவு கட்டும். ஏ பண்ணாத்தா பைய எடுத்துட்டு உள்ளப்போ போவா உள்ள. என்ன என்ன கூட்டங்க? எல்லாம் வீட்டுக்கு போங்க 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 எல்லாம். ஆனா அவசியமா கூட்ட கூடி. ஏ பரமசிவம் வயல் வரைக்கும் போயிட்டு வரலாம்பா வாடா. அழகே அழகேசு கண்ணு அப்பா பேசுன மனசுல வச்சுக்காதப்பா. நீ இல்லாதப்ப நீ இல்லையே அந்த மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டுச்சு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு அதுல வருத்தம் தான். அட சும்மா இருமா அழுது அழுது இனிமே என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. இதுக்கு அந்த ஆளே தேவல. எப்ப பாரு முகம்பாக்கு ஒரு நல்ல கண்ணாடி இருக்கா பாரு. அட இருப்பா ஒரு வாய் சாப்பிட்டு போவ. சாப்பாடு உன் புருஷனுக்கே போடு. ஐயோ ஒப்பண்ணா அவ்வளோ இருப்பாடா உனக்கு. இது ரொம்ப அதிகம்டா. இன்னைக்கு காலையில உங்க அப்பா பயங்கரமா வரவேற்பார் போல இருக்கு. அவனுக்காவது 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தான வரவேற்பு. மச்சானுக்கு டெய்லி வரவேற்பு. ஐயா விஐபிடா. விஐபியா? டட்டியா பாடியா? அண்ணன் விஐபிடா. பெருசுங்க இத பத்தல ஓரம் எடுத்து மச்சான். ஒரு மார்க்க பத்தா வர்றாங்க. ஸ்டாப் ஸ்டாப் அப்படியே நின்னுங்க. உங்கள கையங்களமா புடிச்சிட்டே மாட்டிக்கிட்டீங்க. புடிங்க. என்ன எந்த படக்க படிக்க வச்சிருக்காங்க? சாய் படமா? வரக்கலந்து போயிடுவா. ஏய்யா என்னையா இது? காலேஜ் போனுங்க பேக்ல அஜித் பட விஜய் பட வச்சிருக்காங்கன்னா இந்த கேவலுங்க பாக்கெட்ல சகிலா பட. இத ஏன் இந்த ஏய்யா ஏய்யா புருஷே உங்களுக்கு வயசு இல்லையா? ஏய்யா வேற பத்தி இருந்த காலத்துல இந்த பேப்பர் பாக்கெட் வச்சிட்டு என்னையா பண்ண போறீங்க? போங்க போங்கயா. இத பிடிச்சு அசக்க பேர் அப்படியே போங்க. அசக்க போங்க சீக்கிரமா எடுத்துறாங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு வீட்ல போய் போடாட்டி கொண்டு ஓடு. சொன்னாரே மூடி முடியா. என் மச்சான் கணக்கு தெரியாது 5 டீயா போடு. பேப்பர் எடுத்து நீங்க என்ன தலைப்பிச்சது நீ படி. யா தெரியாட்டி தெரிய விட்டு குச்சி செத்து போவியா. தோணனதே மூடாமங்கறானுங்க. மச்சான் இந்த பாரா கிழங்கோட அட்டகாசத்தை எங்கடா டெய்லி காணாங்கன்னு பார்த்தா அந்த கிழங்குதான் இந்த வேலையை பண்ணுதா? சங்கு ஊதுற வயசுல இந்த பேப்பரையே இந்த ஓட்ட போட்டிருக்கானுங்கன்னா சொல்ல விட மாட்டிய. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து கையில என்ன வச்சிருக்க? பார்த்தா தெரியல. பண்ணு பண்ண மூடியில வச்சிருக்க அதான் தெரியல. அண்ணன் திங்கிரி அழகேசு அவன் வேண்டான்னா சொல்லுவான். இங்க ஆளுங்கெல்லாம் சரியில்லை, நாம அப்புறமா சண்டைக்கலாம். யார பார்த்து ஆளுங்க சரியில்லைன்னு சொல்லுவேன். மரியாதை அழகேசு எங்கெல்லாம் விட்டுட்டு எப்படா மெட்ராஸ்ல தனியா இருந்தா? எப்படியோ பழகி போச்சுடா. பழகி போச்சா? அண்ணா அழகேசு அண்ணா எப்படா மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? என்ன உடம்பெல்லாம் கொஞ்சம் திரும்ப அழைச்சு போயிருக்கு, மெட்ராஸ்ல இருந்து சோறு பண்ணலையா? டேய் இங்க அவன் ஊரை சுத்தி சுத்தி வந்தாலும் கரிஞ்சோர்மா போட அவங்க அம்மா இருக்காங்க. டேய் அங்கேயும் தாண்டா அம்மா இருக்காங்க. சரி தேவன் எங்க இருக்கா? அண்ணா இத பாத்தியா, நீ வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் உன்னை விசாரிச்சேன், நீ என்னன்னா தேவனா தேவனா தேவனை பத்தி கேட்டிட்டு இருக்க. சாரிடா வண்ட, தேவன் எங்கன்னு சொல்ல. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பம்பு செட்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. பம்பு செட் எங்கடா போனாங்க இவங்க? டேய் தேவானே என்னடி ஆள் வராண்டி? ஓகே நீங்க வராங்க உள்ள போடி. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு. இவ்வளவு நாளை பம்பு செட்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? கொஞ்சமாவது வயசு பொண்ணா நடந்துக்கிறியா நீ? என்னடி தானா சிரிச்சுக்கிற? எல்லா காசும் போச்சுடா. டேய் புளிமுட்டா ஒரு 10 ரூபா கடன் கூட. சீட்டாட்டத்துல மட்டும் கடன் கடன் கேட்க வச்சுக்காத, கடன் அன்பை முறிக்கும். என்ன ட்ரெயின் போட போயிட்டு இருக்கா? இங்க வா, இங்க வாடா. ஊரெல்லாம் திருடி தேங்காய் வித்து காசு வச்சிருப்பல்ல, அத கொடு. வாங்கிட்டு காசு இருக்கா இல்லையா? மட்ட மத்தியாரத்துல ஆலமரத்தை போயிட்டு போகாது எனக்கு வேற பயமா இருக்குடா. சூப்பரா இருக்கால. என்ன அழகேசு இதுங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்க? வேற எதுக்கு கூட உட்கார சொல்ற? ஒதுங்கோ ஒதுங்கன்னு தான் பாக்குறேன், அழகேசு தான் ஒதுங்கவே மாட்டேங்குது. நாங்க ஒதுங்க மாட்டேன்னா சொல்றோம். என்ன போய் விட்டா நீ ஒதுங்க ஒதுங்கும் தான் நான் பாக்குறேன், ஆனா நீ ஒதுங்கவே மாட்டேன்றிய. நீ ஒதுங்கிட்டாலும் என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? என் புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான தெரியாதா? நீ ஏண்டி குடத்தை வச்சுட்டாங்க நிக்கிற? போ. அம்மா காசுல செலவு கொஞ்சம் பணம் கொடுமா. செலவுக்கா? ரெஸ்டாரண்ட் ஐயா 50 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த 50 ரூபாயா? மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்திருப்பா. சரி வெயில் எல்லாம் சுத்தாது என்ன? சரிம்மா. ஒரு பாக்கெட் ஃபில்டர். இவ்வளோ ஆச்சு. और रंड रुपया दाने कोरेइडे रंड रुपया कोरेइडा इप्परे रंड रुपया नूर रुपया बाकी रखमा कंजे पोर्ट के अंगने कुड़का में एंगे पोड़ पड़ा है याना क्या उंगल करांग कड़ा पैसा में कासा कुड़ते ने पुलिये दिल पामा अयो पुलिये कुड़गने यान पुल्ले साफ़ रत कंदरवा ओरा सुती तिरे पायल के नी उपर मता आगे पोड़ रहे आना उंगस्टा उंगले की दरिया माटेंगे दे अवे इन्हें ने पन्ना माँ चिन्ने पुल्ले बेवरम पत्ता दे याने दे बेवरम पत्ता दा புள்ளைங்க உருப்படாம போறதுக்கு மொத காரணம் பாசங்கற பேர்ல பெத்தவங்க நீ குடுக்குற செல்லம்தாமா இனிமே காசு இல்லாம கடைக்கு வந்திராத அந்த புளி சரி சரி புளியை தர எடுத்துட்டு போ இந்தா ரொம்ப சந்தோஷமே பாண்டியா சீர்காழிக்கு 2 கேன் திருப்பனந்தாளுக்கு 2 கேன் சோளபுரத்துக்கு 6 கேன் சரிடா ரயில் அடிக்கு 5 கேன குடுத்துரு சரி ஆடுதுருக்கு 10 கேன மேலகாவருக்கு 10 கேன சரி அண்ணே அந்த புளியஞ்சேரிக்கார மறந்துட்டீங்களே நல்ல வேளைடா நான் மறந்தாலும் நீ மறக்கல அந்த பார்ட்டிக்கு 10 கேன அனுப்பிடு நல்ல பார்ட்டி அனுப்புறேனே டே சும்மா தான உட்கார்ந்து இருக்கற அந்த கோழியை பிடிச்சி வெண்ணீர்ல முக்கி சுத்தம் பண்ணி கொடு அழகுக்கு குழம்பு பண்ணி போடலாம் பொட்ட புள்ளைங்க பின்னால சுத்துறவனுக்கு பொட்ட கோழி அடிச்சு போடு அப்பதான் அவனுக்கு அது ருசியா இருக்கும் ஆமா அவன கரிச்சு கொட்டறதே உனக்கு பொழப்பா போச்சு எப்ப அழகு ஐயா அழகு என்னம்மா இங்க வாயா அந்த கூடக்குள்ள கோழியை மூடி வச்சிருக்கேன் அத புடிச்சு கொஞ்சம் வெண்ணீர்ல முக்கி கொடுப்பா சரிமா கொடு இங்க கொடா அப்பா அதானே பாத்தே பாத்தியா ஒரு உசர கொன்னு அந்த பாவம் உனக்கு வந்துட கூடாதுன்னு தானே கொன்னு அந்த பாவத்தை சுமக்க நினைக்கிறது தான் அப்பன் பாசங்கிறது டேய் தாரோடு உனக்கு பேர் வெச்சது தப்பே கிடையாதுடா ஏன் ஐடியா தரன்னு சிகரெட் வாங்கி ஊதி தள்ளுறியே நாளைக்கு ஐடியா தரலன்னு வெச்சிக்க சிசற நால இருந்து அதெல்லாம் கட்டிடி டேய் ஐடியானா என்னன்னு தெரியுமாடா உனக்கு அது தெரிஞ்சா ஏன் ஊன் கூட சுத்துற மச்சான் உனக்கு என்ன தெய்வான வீட்டு போணும் அவ்வளவுதானே பேசாம வாயை மூடிட்டு என் கூட வா நாளை போலாம் மாட்டி விடாதீங்கடா ஐயோ டேய் டேய் கத்திட்டே இருந்தா என்னடா அப்பா கொஞ்சம் போட்டு நின்னுங்கடா தெய்வான பாக்குறதுக்கு ஐடியா கேட்டீங்கல ஆமா கீழ பார் மேல பார் அங்க பார் டா டா டேய் ஏந்திரே கைய கால உதறிக்கிட்டே போயிட்டே இரு ஏய் தார் ரோடு அழகேசுக்கு தான் சுளுக்கே இல்லையடா நீ மிர்ச்சா விழுமுடா ஐயோ பாவக்குடா ஐயோ அழகேசா நீ என்ன பண்றா இது ஒண்ணு குறைச்சே தாங்க இல்லையே டேய் டேய் யாரடா இது ஊரு விட்டு ஓடி போறானே அவன்தான் இவன் ஓ பரமசிவம் பையனா ஏண்டா இடுப்பு சுளுக்கு விழுற வயசுல போய் கால்ல சுளுக்கு எடுக்க வந்திருக்கியே அவன் இடுப்பு சுளுக்கு எடுக்க தான் வந்திருக்கான் என்னடா சொல்ற இல்ல 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 கால் சுளுக்கு எடுக்க தான் வந்திருக்கான் சரி இங்க வா ஆசா ஓ அருமையா சொல்லி கூட்டியாங்க இருக்கேன் நீ தான் பார்த்து கவனிச்சுக்கணும் ஏண்டா ये 50 वर्षों सर्विस ले ये न क्या बुद्धि बड़ी सोच रही है ये दिला 50 वर्षों सर्विस है आधु बंदे इलाता क्या टिका आधुनिक यार दे मेरुआ बड़ी बंदे वो करे काले नेटे मेरुआ मेरुआ बांसे बांसा पकड़ा बांतू करे ये पर आड़ी पड़ दे सुलको मारी तेरी है नहीं आवाज़ उन्हें पकड़ा बंदर का नहीं वो कैसी है यार पापा என்ன அழகு நீ என்ன சின்ன குழந்தையா வெளியே பின்ன போகும்போது பார்த்து போறது இல்ல ஐயோ ஐயோ பாரு நரம்பெல்லாம் எப்படி பறந்து கிடக்குதுன்னு ஐயா என்ன இது காலை தொட விட மாட்டேங்கிற நீ ஒண்ணு பண்ணு நாளைக்கு விடிஞ்சதும் பேசாம தேவான பாட்டி கிட்ட போய் சுளுக்கு எடுத்துக்க மறுபடியுமா டேய் போய் குட்டா என்ன குட்டி போட போற மாதிரி அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே சும்மா இருடா அழகேசனுக்கு ஐடியா தர சொல்ல அந்த ஐடியா ஃபெயிலர் ஆயி அவன் டீ சிகரெட் வாங்கி குடுறதோட கெடுத்துட்டியாடா சிகரெட் பிடிக்காததால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கடா அவங்க தனியா தான போய் இருக்காங்க அவ ஏடியா என்ன கிளிக்க போறது பாக்க தான போறோம் அழகேசன் வரடா ஓட்டு போ இருக்கனவா ஏ அழகேசன் எனக்கு ஒரு சிகரெட் குடுடா ஒரு துண்டு சிகரெட் கூட கிடையாதுடா ஐடியா தரன்னு சொல்லி நான் கவுத்துட்டீங்க ஐயா டைரக்டாவே டீல் பண்ணி தெய்வானிய டச் பண்ணி என்னது டச் பண்ணியா எப்படி நான் உங்க வீட்டுக்கு போனேனா அப்படியே செவரே ஏறி குதிச்சேனா உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்தேன் அங்க யாருமே இல்ல ஒரு ஓரமா தெய்வனை மட்டும் பாவடை அப்படியே அவ பக்கத்துல போனேன். கீழே பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து மெதுவா அவ மேல ஊத்துனேன். ஏய் தெய்வனை நில்டி. ஐயோ பாட்டி வந்து போதே. என்னது பாட்டியா? இல்லாத சுளுக்கெடுத்த பொல்லாத கிளவி இல்லாத யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா ஒரு ஓடுகாலி பையன் கிட்ட. அது நான் தான். அப்புறம் 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 என்னாச்சுன்னா கழுத்து கிட்ட வச்சு கைய அப்படியே மெதுவா முகத்து கிட்ட கொண்டு போனேன். அப்புறம் லிப்பு கிட்ட போனேன். யாரா தட்டுந்து அவ அப்பண்டா போடா முய்யால லூசு. சரி சரி ஒரு சிகரெட் கூட பிடிக்கல போல இருக்குது. டேய் அங்க இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்ணனும் உங்களுக்கு சொல்லவே இல்லல்ல. இப்ப பாரு உடு ஜூர் அலையே. கண்டக்டர் அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்னேன். வாங்க வாங்க தம்பிங்களா. வாங்க 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 வாங்க. டேய் சரக்கு எடுத்துடுங்கடா. சரக்கு எடுத்துடுங்கடா. வாங்கடா. எனக்கு குடியா. குடிங்க குடிங்க. குடிச்சு சந்தோஷமா இருங்க. எடுத்து குடியா. வந்திருக்கவங்கெல்லாம் வசதியான பாட்டியனே. நம்மகிட்ட வச்சிருக்கிறத வச்சு வசியம் பண்ணோம்னா கல்லா ஒரு ஒப்பிட்டு போயிருவாங்கண்ணே. நல்லா ஞாபகம் பண்ணிட்டு கரெக்டா கரெக்ட் பண்ணி விட்டுருங்கண்ணே. ஓ அதுவா. டேய் பாருங்கய்யா கண்ணாலம் கட்டிக்கவா. ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள. ரெண்டு குடம் சுமந்துக்கிட்டே போற புள்ள என் பக்கத்தில வந்து கொஞ்சம் நில்லு புள்ள. விச்சிக்கவா 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 உன்ன நான் வச்சிக்கவா. கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா. ஏ கண்ணாலம் கட்டிக்கவா. புள்ள வச்சிக்கவா 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 உன்னா வச்சிக்கவா. என்னம்மா கட்டிக்கவா 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 கண்ணாலம் கட்டிக்கவா. வாடி ஏ அம்மாடி ಬಂದಾಲೆ ಕಾದದೆ ಸುನಾಮಿ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ನನ್ನ ಬೆಚ್ಚಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಣ್ಣಾಲ ಕಟ್ಟಿ ಕಬಾಯೇ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ಚಿ ಕಬಾಬ ನನ್ನ ಬೆಚ್ಚಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಟಿ ಕಬಾಬ ಕಣ್ಣಾಲ ಕಟ್ಟಿ ಕಬಾಬ ரெண்டு புனோசு வந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நின்று புறாயோ ரெண்டு புனோசு வந்துக்கிட்டு போற புள்ள என் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நின்று புள்ள வாடி கண்ணா சீ கபாபு சீ கபாபு சீ கபாபு சீ கபாபு உன்னா வச்சு கவாயோ போத ஏறுதே கட்டி கவா கட்டி கவா கட்டி கவா கட்டி கவா கல்லாலும் கட்டி கவா மச்சே அக்கா குடுக்கா சரி சரி மொறைக்காத டேய் அந்த தீப்டி குடுறா நீ அங்க இரு நான் சுத்திட்டு வரேன் ம் அக்கா விடுக்க சொல்றேன் நீயே வர சொல்லிட்டு ஏன்க்கா இப்படி எரிஞ்சு விழுற அண்ணா கோவமா இருக்காரு சும்மா இருடா கோயில்ல வந்ததா சிகரெட் பிடிக்கணுமா சரி சரி கோச்சுக்காத தேவானே நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்ன இதோ பார் மும்தாஜ் வளையல் இத போய் அவளுக்கே போடு ஏய் தேவானே தேவானே நில்லு தேவானே ஏய் என்னடா என்ன நீ கையில பிடிக்குற விடுகதை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கே அந்த விடுகதை தான் என்னன்னு சொல்ல அக்கா யோசிக்க வேணாமா அடி ஒரு வழி போக்க ரொம்ப நாளா குளிக்கவே இல்லையா ஐயா அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டி என்ன நீ விடுகதைய சொல்ல ஷூ குறுக்க பேசாத அவன் ஒரு காட்டுக்குள்ள போனப்ப எதிர ஒரு குளம் தெரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷமாய் அதுல குளிக்க போனானா ஏன் அவன் குளிச்சதே இல்லையா குறுக்க பேசாதன்னு சொன்னல அப்ப தம்பி நில்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் திரும்பி பார்த்தா அங்க சிவன் இயேசு அல்லா புத்தர்னு 4 கோயில் வரிசையா இருந்துச்சான் அதுல சிவன் சொன்னாரா தம்பி இந்த குளம் எங்களுக்கு சொந்தமானது இதுல நீ மூழ்கி எந்திரிச்சா கை நிறைய பூ வரும் அப்படி கிடைக்கிற பூவுல பாதி எனக்கு நீ வச்சிடணும் மீதி பூவோட மறுபடியும் நீ மூழ்கி எந்திரிச்சா அது டபுள் ஆகும் எனக்கு நீ எத்தனை பூ வச்சியோ அதே பூவை இயேசு கோயிலையும் வைக்கணும் இதே மாதிரி 4 கோயிலையும் 4 தடவை மூழ்கி எந்திரிச்சு சரிசமமா பூ வைக்கணும் கடைசி கோயில்ல பூ வச்சதுக்கு அப்புறம் கையில மீதி பூவே இருக்கக்கூடாது அப்படி மீதி இல்லாம சரிசமமா பூ வச்சிட்டனா இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிடுவேன்னு சிவன் சொன்னாராம் இத கேட்ட வழி போக்க கையில மீதி பூவே இல்லாம சரிசமமா 4 கோயிலையும் பூ வச்சிட்டு அந்த நாட்டுக்கே அரசன் ஆயிட்டானா இப்ப எத்தனை பூ கையில கிடைச்சது எத்தனை பூ கோயில வச்சான் இதுதான் விடுகதை ஒரு குளம் 2 கோலம் 3 கோலம் 4 கோலம் ஒரு பூ மிஞ்சிடடா டேய் அதெல்லாம் மீற கூடாதுடா மீந்திடுச்சே ஒரு பூ மீற கூடாது அதுக்கு என்ன வலி என்னடா பள்ளிக்கூடத்தை மரத்துக்கு மாத்திட்டாங்களா அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கணக்கு போடுறோம் பள்ளிக்கூடத்துல போட வேண்டிய கணக்க மரத்து மேல உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா வாத்தியார் கணக்கு இல்ல அழகேசன் கணக்கு என்னது அழகேசன் கணக்கா ஆமா ஆமா அவர் சொன்ன கணக்கு சரியா போட்டா 100 ரூபாய் தருவாராம் என்னது 100 ரூபாயா ஆமா டேய் 100 ரூபாயா ஆமாயா ஆமா இது அல்லா கோயில் இது இயேசு கோயில் இது வந்து புத்தர் கோயில் இது வந்து சிவன் கோயில் அடப்பாவி மனுஷன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற ஐயர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு அல்லா கோயில் இயேசு கோயில்ல அரசங்களை அடிக்கிட்டு இருக்கியா உனக்கு என்ன கிறுகிறுக்கு பிடிச்சு போச்சா என்ன அடி போடி போக்கத்தவளே ஆராயி தினமும் கேவலம் 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன்னு துரத்துறியே இந்த விடுகதைய வெடிச்சிட்டா அழகேசன் 100 ரூபாய் தருவான் தெரியுமா எப்படி சொல்றீங்க ராத்திரி வீட்டுக்கு தானே வரணும் அப்போ உன்னை வச்சுக்கிறியா உன்னை வச்சுக்கிட்டு தானே நான் படாத பாடுபடுறேன் மூஞ்சி முதல்ல கிட்டே பாரு சம்பாதிக்கவே விட மாட்டா இப்ப வாங்கிடுறேன் அழகேசங்கிட்ட 100 ரூபாய் சிவன் கோயில் புத்தர் கோயில் அல்லா கோயில் இங்க இந்த பூ இல்ல 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 இன்னும் யோசிக்கிட்டே வரான் இல்லையே, ஒன்னும் புரியலையே எனக்கு உதைக்குது. டேய் தம்பி, அப்ப கூட இங்க வச்சா கூட நமக்கு பொறுப்பு மிச்சது. என்னடா இது பைத்தியக்கார மாதிரி தானா புலம்பிட்டு வர? இல்லம்மா, அந்த அழகேசன் பைய ஏதோ ஒரு கணக்கு போட்டானா, அது இல்லையே ரெண்டு பூ. அப்படி என்னடா அது நான் போடாத கணக்கு? ஏதோ கோயிலாம் பூவா அப்புறம் வச்சா மிஞ்ச கூட்டதா என்ன என்னமோ போ, எனக்கு மண்டையே குழம்புது போ. இது நான் தெய்வ யானைக்கு போட்ட கணக்கு, இது எப்படி அழகேசனுக்கு போச்சு? தேவான விடுகதை போட்டுச்சே, அதுக்கு விட கண்டுபிடிச்சீங்களா? இல்லடா, உனக்கு விட தெரிஞ்சா சொல்லு. போச்சு போ, நீ விட சொல்றதுக்குள்ள அது வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போகுது. என்னடா பிக்கப் பண்றாங்க? இங்க பார், நான் மட்டும் உன் வயசுல இருந்திருந்தேன்யா, விடுகதைக்குலாம் நேரமே இல்ல. அப்புறம் மேட்ரே வேற. டேய் மேட்ரா, மேட்ரு இன்னானு விலைக்கு சொல்லிட்டு போடா. இதெல்லாம் கூட விலைக்கு சொல்வாங்க, உங்கள ஆமாட்டீங்களா? போடா. டா வந்தானே திட்டிட்டாங்க. அடுத்து இவன் என்ன சொல்ல போறானோ? ஐயா சொல்றானடா, வா வா. நீ சொல்ல போறியா? இவன் சொல்ல போறானடா. டேய் போடா, கிண்டல பண்ற. மில்ல சங்குதுற மாதிரி அவன் ஊதிட்டு போறான். உனக்கு எதுனா புரியுதா என்ன? உன் காதலுக்கு சங்கா. வணக்கம் வாங்க ராமசாமி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க ஆதரவுல எல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? ஆமாண்ணே, நம்ம ஐயனார் கோயில் திருவிழா வருது இல்ல, அத இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு சிறப்பா நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும், அத நீங்க தான் முன்ன வந்து நடத்தி வைக்கணும். என்ன ராமசாமி இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பழகிட்டோம், இப்ப என்ன புதுசா பிரச்சனை வந்துட போகுது? நாம கைகோத்து நின்னா அந்த கடவுளே வந்தா கூட பிரிக்க முடியாது. என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன். ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். அம்மா வரமா? போயிட்டு வரேன். நீ போட்டு விடுகதைக்கு விடையா தெரியாம இந்த ஊரே குழம்பே கிடக்கு. ஆனா ஒண்ணுக்கா, என்ன எனக்கு மாப்பிள்ள அழகே சொல்ல, வெளியூர்ல இருந்து அவனா லூஸ் தான் வர போறான். டேய் உன் வயசுக்கு ஏத்த பேச்சு பேசுடா. அக்கா அங்க பாரு, உண்மை ஆட்டையை போட்டு தேங்காய் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். சரி சரி, தேங்காய் கூட சுடுதேங்காய் பண்ணும். என்னது கொடுக்க முடியாதா? அக்கா யாரும் தெரியும்ல, நாட்டாமோட பொண்ணு சொல்லுச்சுன்னு வையா, தோலு காலிடி. அப்படியே கொடுத்தா முடிச்சு கொடு. வீட்டுக்குள்ள வந்துட்டானே, அப்படி எதுவும் நடக்கல இல்ல? அச்சு வாய் முறை, அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு போல. ஏய் தேங்காய் சுற்றுச்சான்னு பாருடி. பாத்துக்கா, தேங்காய் விடுச்சு உனக்கு எதாவது ஆயிட போகுது, நீ பாத்து உட்காருடா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன வந்து இந்த சூட கூட உன்னால பொறுத்துக்க முடியல? போக்கா, நீ பெரிய புள்ள பொறுத்துப்ப, நான் சின்ன புள்ள இல்ல. அம்மா சீக்கிரமா சீக்கிரம் சாப்பாடு போடுமா. இருடா, ஊரெல்லாம் சுத்திட்டு வர வந்ததுமே பசி பசினா எப்படி? ரசத்தை ஊத்து. என்னடா என்னடா என்ன சுட்டிட்டு இருக்க? அதை விடுமா, நம்ம அழகேசன்ல மெட்ராஸ்ல அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி தான் பாத்திருக்கோம். அதுக்கு என்னடா, படிச்சு பெரிய ஆளானா நீ தான் எல்லாம் இப்படி பாக்கலாம். இதுக்கு எதுக்குமா படிப்பு? நானும் அழகேசன மாதிரி ஓடி போனா அதெல்லாம் பாக்கலாம்ல. உங்க அப்பா ஓடி போன பிறகு நீ தாண்டா எனக்கு ஆதரவா இருக்க. நீ ஓடி போய் நானா கேக்குடாதடா. அம்மா அம்மா, உன்னை விட்டு எங்கேயோ ஓடி போக மாட்டேமா. லெட்டர் வந்திருக்குமா உங்களுக்கு? யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வினோத்துக்கிட்ட இருந்து வந்திருக்குமா? ஐயோ, என் தம்பி கிட்ட என்ன வந்திருக்கு? என்னங்க என்னங்க, என் தம்பி லெட்டர் போட்டிருக்கான், என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். என்னத்த புதுசா எழுதிருக்க போறான்? அன்புள்ள அக்கா மாமா அவர்களுக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? தெய்வன் எப்படி இருக்கா? ना 4 மாசம் லீவில் ஊருக்கு வரப்போ நான் தெய்வானையை கட்டிக்கலாம்னு இருக்கேன். உடனடியாக திருமண ஏற்பாட்டை செய்வோம். மற்ற விஷயங்களை நான் நேரில் வந்து பேசுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி வினோத். என் தம்பி என்னங்க எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருப்பான்? துப்பாக்கி தூக்குன தோல்ல தெய்வானையை தூக்கணும்னு எழுதியிருப்பான். ஏ கலவி, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். உள்ள பச்சை பிள்ளை இருக்குல்ல, வாயில வந்து பேசு. யாரு உன் பொண்ணு? பச்சை பிள்ளையா? போவியா? சும்மா லைட்டர் அழுத்திட்டே இருக்காத, கேஸ் தீர்ந்து போயிடும். குடு. என்ன அழகேசனி, எங்க வீட்டுல எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா நம்ம லைஃப் பத்தி கவலைப்படாம இந்த லைட்டர் பத்தி கவலைப்பட்டு இருக்க? இத பார் தெய்வானே, நீ எனக்காகவே இருக்கிற கிணத்து தண்ணி. உன் ஓடுற ஆத்து தண்ணியை அடிச்சுட்டு போகுன்ற. ரெண்டு தண்ணியும் ஒன்னா கலந்துட்டா உறவு கொண்டாடும்ல. இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழாவை ஜெகஜோதியா கொண்டாடணும். நம்ம திருவிழா கொண்டாடுறத பார்த்து நம்ம தெய்வமா கொண்டாடுற அந்த ஐயனாரே ஆச்சரியப்பட்டு போகணும். அதுக்காக ஒத்தொத்தர் வீட்டில இருந்தும் 100 ரூபா வரி பணம் கண்டிப்பா கட்டணும். அப்புறம் இதுதான் என் வேலை, இதுதான் ஓ வேலைன்னு கணக்கு பார்க்காம எல்லாரும் கோயில் வேலை எடுத்து போட்டு செய்யணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் ஏன் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன் தெரியுமா? காப்பு கட்டத்திலேருந்து கூத்து நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு பய சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது சொல்லிவிட்டேன். இந்த பாருங்க, இது நம்ம சந்தோஷத்துக்காக நடத்துற திருவிழா, இது சங்கடத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க பரமசிவம்? நாட்டாம சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். மப்புல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அதேதான், சரியா சொன்னீங்க பரமசிவம். எப்பா மறுபடியும் சொல்றேன், திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை கையால கூட தொடக்கூடாது. இது பஞ்சாயத்து தீர்ப்பு. ஆமா, நம்ம கிராமத்துல திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் சாராயம் குடிக்க கூடாது. இது பஞ்சாயத்து உத்தரவு. நாம வேற காய்ச்சி காய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஊர்ல ஒருத்தனும் குடிக்க கூடாதுன்னு அந்த நாட்டாம வேற தண்டார போட்டான். போதா குறைக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டரோட கெடுபிடி வேற அதிகமாயிருச்சு. இப்படியே போச்சுன்னா நாம காய்ச்சின சரக்கு நாள்பட்ட சரக்குன்னு சொல்லி எவனும் குடிக்க வராம ஏரியா விட்டு ஏரியா போயிடுவானுங்கண்ணே. ஏய், அப்பப்போ அங்கங்க சாராயம் குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தொழிலுக்கு மவுசு குறையல. இந்த நாட்டாம சொல்லியா? நானும் உன்ன மாதிரி யோசிச்சிருந்தேன்னு வையே, இந்த அளவு வளர்ந்துருக்க முடியாது. 6 லட்சம் பேரு, 60 பிரான்ச்சு வருவாங்கடா. நம்ம கிட்ட குடிக்க வந்துதான் ஆகணும், வருவாங்கடா. மாமாவா ஏதா நீ மட்டும் தனியா வர்ற? கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்ல மாமா, உங்க வீட்டுல வேலை இருந்தது, அதான் நான் தனியா வந்துட்டேன். இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் தனியா வரக்கூடாது. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்குல்ல, இதான் கடைசி தடவை, புரிஞ்சுதா? சரி மாமா. மாமா எங்க? யாரு அந்த தருதலையா? அது எங்கயாவது வெளியே சுத்த போயிருக்கோம். கவனி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் வர்றேன். என்ன அத்த மாமா இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க? அவர் எப்போ அப்படிதான், ஏதா சாத்தி. ஆமா, அங்க கும்பகோணத்துல ராஜி புள்ள கருகி போச்சு, அது நல்லா ஆயிடுச்சா? நல்லா இருக்கான். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்க. அவங்க கூட வந்திருக்கலாம்ல. சரி சரி, நீ குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் போ. சரி அத்த, இதோ வந்துட்டேன். எங்க பஞ்சாயத்து போர்டு வரைக்குமா போக போறீங்க? லட்சுமி, ராமசாமி வரேன்னாரு. சரிங்க. இன்னைக்கு செலவுக்கு ஊமையம் சிக்கணும். பாடி சாமி காசியா ஆட்ட போடுறியா? டேய், இப்படியோடா உக்கார்றா. சரி, ரொம்ப டைட்டா இருக்கு, காசு எதாவது இருந்தா கூட. கதவுட தானே வேணாங்கிறது. ராத்திரி பூரா தேங்காய் திருடி வித்துருப்பல, உங்ககிட்ட காசு இல்லங்கிறியா? மொத்தமா வாங்கிக்கோடா, எதுக்குல இப்படி பயப்படுற? நீ கேட்டா கொடுக்க மாட்டேன், உன்ன மாதிரியே கொடுங்கனாதான். கேட்டப்பவே கொடுத்தேன்னு திருப்பி கொடுத்தேன், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். இந்த வாங்கிட்டு இப்ப ஊர்ல இருந்து வந்தா தெரியுமா? ஆமா, வீட்டுல இருக்குதுல நீ. சரி, அது இருக்கட்டும், நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்தேன். நீ வீட்டுல இல்ல சொன்னாங்க, அதான் உன்னை தேடி வந்தேன். சரி, ஊரை விட்டு ஓடி போன நீ நேரம் ஏன் வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ என்னடானா பசங்களை போய் சுத்தி பார்த்து வந்திருக்க. என்ன மாமா நீ இப்படி பண்ற? ஒன்னாலதான் ஒழிச்சு சம்பாதிக்க முடியல, என்ன கட்டிக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்துடு. 3 வேளை ஓசி சாப்பாடு, 3 பேக்கெட் சிகரெட் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். இது கண்டவங்கிட்ட புடுங்கி சாப்பிடுறதுக்கு அவசியம் இருக்காதுல்ல? ஏன் மாமா, நான் சொல்றது உண்மைதானே? என்ன மாமா, நீ ஏதோ தப்பா பேசிட்டேனா? சரி, அப்போனா நீ வேலைக்கு போய் சமைச்சு கொடுப்பியா? நான் உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவேனா? இந்த பாரு மாமா, நான் இங்கதான் இருக்க போறேன். நீ இனிமே ஓடி போறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடி போலாம். என்ன? ஏய் மாமா, மாமா நில்லுடா. என்ன இது இவ்வளோ மருந்து பிடிக்கிறா? ஒருவேளை வேற யாராவது ரூட் விடுறானோ? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன இது இப்படி ஆடுது? என்னைக்கு குடிக்க கூடாதுன்னு சொன்னானுங்களோ அன்னைக்கே தடதடன்னு ஆடுதே. இப்ப நிக்குது. குடிக்க வர மாட்டியா? வீட்டுல உட்காந்துருக்க. நாங்க எங்க சாமி சொன்னோம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெரிய மனுஷன்லாம் வீட்டுக்குள்ள இருக்கான். நாங்க என்ன செய்ய? அப்ப குடிக்க வர வேண்டியதானே? குடிச்சா அவனுங்க அடிப்பானுங்க, குடிக்கலன்னா அடிப்போம்ல. தெரியல ஏசத்துக்கு தான் குடிப்பேன். இது என்னது என்னது? நீ யாரா? குடிக்க கூடாதுன்னு தண்டோரா போட்ட பிறகும் அடிச்சு குடிக்க சொல்றது தப்பு இல்லடா. உன் அடாவடித்தனத்தை இதோட நிறுத்திக்க. ஒழுங்கா ஒத்துமையா இருக்கிற ஊர்ல அனாவசியமா நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்போ சரி ராமசாமி, இனிமே இது மாதிரி நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். யாரு கால்ல வராங்க? நான் ஒத்தி சுத்து கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். மனுஷா தெரியலையா? ஓல்ட் மங்கு, உன் புருஷன் ஊர்ல இருந்து வரும்போது உன்னை பார்த்து கூப்பிட்டாரா இல்ல உன் பாட்டியை பார்த்து கூப்பிட்டாரா? என்னங்க, உங்களை பிரசிடென்ட் ஐயா பாக்கணும்னு சொன்னாரா? நீங்க கொஞ்சம் போய் பார்த்து வந்துடுறீங்க. அக்கா மாமா எப்படி இருக்கீங்க? வாடா அக்கா. என்னடா இந்தக்கா, இது உனக்கு, இது தெய்வானுக்கு. இந்தாக்கா இந்த எவ்வளோடா அக்கா? ஃபாரின் ஸ்ப்ரே தெய்வானுக்கு, அத்தனையும் தெய்வானுக்கு தான்க்கா. மாமா உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு பாக்குறீங்களா? மிலிட்டரி சரக்கு எடுத்து வச்சிருக்கேன் அக்கா, போட்டோம். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கே, எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு பாக்கெட்டிக்கும் சுருக்கு பையன் வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா தம்பி, எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்குன்னு எதுவும் வாங்கிக்கலையா? என்ன தேவான தாலியை பார்த்து மிரண்டு நிக்கிற? கண்ணு குட்டி மாதிரி துள்ளிக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட மூக்கறாங்கயிறு போடுற மாதிரி தாலியை கட்ட மிரளாம என்னடா பண்ணுவா? மச்சான், தெய்வான காலத்துல நீ தான் தாலி கட்டற. ஏன் மிலிட்டரி வந்தா பயந்துருவோமா? மிலிட்டரினா துப்பாக்கி தூக்கி வருவானா? அவனுக்கு ரெண்டு கொம்ப முளைச்சிருக்க. தேவான காலத்துல நீ தான் தாலி கட்டற. டேய், मिलिट्री वरांडा पापा मिलिट्री पापा उन्हें बच्चा फिर में बेचेंगे ना हाय मिलिट्री हाय मचा इन्हें बच्चे तो बेचेंगे तुम्हारे तेरी थे आधे उन्हें लोग मचा ना वना त्रिटी तरमा साइकिल आपने बात करने तो गोल गुंडर जोड़ी को उन्ना चुती तेरी जा नहीं मिलिट्री लोग वही सेटल आया ना के ये ग्राम उद्दला पट्टा चारा மூடோட்ல இருக்கான் ஊத்துங்கடா சேர்ந்தே சாப்பிடலாம் பரவாயில்லை நான் சீரி இப்படி தெரிஞ்ச எனக்கு லைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஐ அலகேசன லைட் ஏய் இது யாரோட லைட்னு சொன்னே ஐயோ எனக்கு மாட்டிக்கிச்சு ஓ இது அலகேசன லைட்ரா இல்ல மில்ட்ரி देवाने अंग मरतटील इरुक्का ए अलगेश निवरा इंगे என்னடா செய்றீங்க யார தேடிட்டு இருக்கா நான் கொஞ்சம் பிஸிடா அப்பா கூப்டறா தேவானே தான தேறற இல்லடா அப்பா கூப்டறா அப்பா வர சொல்லிருக்காரு நான் போறேன்டா எது அப்பாவா உங்க அப்பா என்னக்கிடா தேடி இருக்காரு இப்படி ஒரு தரதல பிள்ளை பெத்து போட்டப்ப தினந்தர செத்து புளிக்கறானா நம்ம அப்பனங்கள நம்மள அப்படி தான்டா நினைக்கறாங்க சரி 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 ஆமா நீ தெய்வான பண்ணி திறற டேய் ஊர்ல இருந்து வந்துக்கடா வெள்ளி உங்க அத்தை பொண்ணு அது உன்னை தேடிட்டு திரியுதுடா பொறுத்து வச்சோம்டா நீ அப்பா இத பண்ண வந்து பாரு மாமா உன்னை எங்கலாம் தேடிட்டு வந்து தெரியுமா கோயிலுக்குள்ள அத்தை கிட்ட கேட்டா நீ கோயில் போறதுக்கு தான் சொன்னாங்க எங்க போன நீ என்னமா இப்படி கேடுடா அவன் உன்னை தேடிதான கோயிலுக்குள்ள சுத்தி திறற ஆனா ஒண்ணுமா உன்னை பாக்குற சாக்குல திருவாக்கு வந்த 250 விலையில பாத்துட்டா ஏடா புளிமுட்டா நிஜமாவா ஆமா இது மேல யார் விட்டுதாங்கன்னு வெச்சுக்கா அது மேல ஏறி உன்னை தேடி இருப்பான் ये मामा ये मेला उनका अब्लो आसिया जब्बा अब्बा बे बहुत दिया डा ये नमाम महीना बन रहा कोई को बंधन सेलेक्ट होना ये ना रमत तड़िया ची आने कांड में ऐ इवा देवाने पतिया किल्लने पापा ऐ इवा देवाने पतिया अंदर मरते लोग कांडर कांडर इंगे अंदर मरते लोग कांडर कांडर हाँ पापा अंदर मिलिट्री करने पति नी कावला पड़ा था बड़े इधर में अपना बनी पे सॉलिडी गेट टेप कले ये पॉल इंदर लड़क दे सल्ला पड़े लिया कौन है ये कौन लड़ी नहीं इधर पच्चा पड़े पड़े ये बड़ा अच्छी तो ये बड़ा ये बड़ा இவளா புட்டத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்தா இவள அடிக்காம கொச்ச சொல்றீங்க ஐயோ மணி என்னன்னு கேளுப்பா இல்ல மான போறதுக்கு என்னடா இருக்கு என்னது மணி கேட்டாளா அக்கா ஆரம்பத்துல இவர்க்கு என்ன கண்ண புடிக்கலக்கா டேய் சின்ன வயசுல இருந்தே நீ இவளையே தானடா நினைச்சிட்டு இருக்க அக்கா தெய்வான மேல உயிரே வச்சிருக்கக்கா ஆனா மாமா என்னடா உள்ளூர்லயே மாப்பள பாக்குறாருக்கா கையில வெட்டி இல்லாம சிகரெட்டும் கையுமா தெருவுல அலையறவன புடிச்சிருக்குன்னு சொல்றா நீங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க அக்கா ஏன் இப்படி பேசு தானூத்துல இருக்கறவன் உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா ஆனா நான் பயந்தேன் ஏன் தெரியுமா இந்த உசுறு தெய்வானிக்கு சொந்தம்ங்கிறதுனால ஆனா இனிமே இந்த உசுருக்கு பயப்பட மாட்டேக்கா அம்மா டேய் சரி டேய் கதவுடா டேய் இது பண்ணிக்காத பயப்படுறீங்க நம்ம பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லுங்க நான் கட்டி வைக்கிறேன் ஐயோ நான் போட்டு படிக்காதனால எல்லாம் பண்ணிக்கு போறேன் டேய் தெய்வானே ஒரே கட்டி குடுக்குறேன் டேய் வினோத் கதவுடா ஐயோ பண்ணிக்காத எல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா நான் வரேன் அலகேசா நீ ஒண்ணு கவலைப்படாத ஊடு சொல்ல மிலிட்டரி அலாக்க தூக்கிடுவான் மச்சான் அவ மிலிட்டரியில தான் துப்பாக்கி பாத்து இருப்பான் நம்ம திருப்பாச்சியே நேரடியா பார்த்த ஆளு தெரியும்ல நினைச்சிருந்தா அது பாசம், அதுவே அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறதுதான் காதல்னு நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகேசா, தெய்வான உமால உயிரே வச்சிருக்கா. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்க. நான் கட்ட வேண்டிய தாலி இந்த நீயே கட்டு. இந்திய நாட்டுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவனா? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக எல்லாம் உயிரை கொடுக்க நான் தயாரா இல்ல. என்னமோ ரெண்டு பேரும் என்ன தூக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க வேற வீட்டு தம்பி, நாங்க தூக்கிவேன்னு சொன்னது பழைய படம் மெல்டியை தூக்கிட்டு புது படம் திருப்பாச்சி போடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தான். இல்லடா புளிமிட்ட, இந்த உன் லைட்டர் தானே மில்ட்ரி தம்படி மில்ட்ரி. மச்சான் பத்தாய் மச்சான் தபார் புளிமிட்ட மில்ட்ரி நம்மளாய் டபுள பெல்லு இந்த பேக்கர் கூட கார்ல வச்சு நம்ம மில்ட்ரி அமிச்சுடுவோம். மில்ட்ரி எங்க அழகேசன் காதல மட்டும் காப்பாத்தல, இந்த நாட்டை சேர்த்து காப்பாத்திருங்க. பை see you. டேய் பொண்ணடா நில்றி, ஓ மகன் கட்டற தாலி கூட உழைச்சு வல்லடி. என்னங்க சொல்றீங்க? பிச்சையா வந்திருக்கு. இவனுக்கு அந்த தெய்வானைக்கு உள்ள உறவை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மிலிட்டரிக்கார பைய அவன் கட்ட வேண்டிய தாலியை அவன் புள்ள கிட்ட கொடுத்துட்டு போறான். என் புள்ள அதிர்ஷ்டக்காரங்க, ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துறா உன் மகன். வர்றாளை இவனை நம்பி காவயிர் கஞ்சி ஊத்துறதுக்காக வக்கு இருக்கா? அந்த கவலை உனக்கு வேண்டாம் பரமசிவம், அந்த பேச்சை விட்டுடு. காலம் போட உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்குடா, போதுமா? அந்த மிலிட்டரிக்கார பைய தாலி கொடுத்துட்டு போயிருக்கான், நீ சொத்து கொடுக்க போறியா? ஆக கூடி மொத்தத்துல உழைக்க போறது இல்ல. ஏனே அன்னைக்கு என்னமோ பெரிய வீரவசனம் பேசினீங்க, எல்லாம் அவனும் குடிக்க வருவானுங்கன்னு. திருவிழா வேற முடிஞ்சு இன்னைக்கு கடைசி நாள். ஏ அவசரப்படாதரா, இப்பதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பாங்க, குடிக்காம தின்றுவானுங்களா? வருவாங்கடா, கண்டிப்பா வருவாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நிக்கு பொழுதே சாஞ்சி போச்சு. ஏன அவன் ஊருக்குள்ள கோழி அடிச்சானுங்க, குரங்கு அடிச்சானுங்க, குடிக்கிறதுக்கு கியூல வருவானுங்க. நீங்க அம்புட்டு பேருக்கும் தின்னகரிய செரிச்சு போயிருக்கும். அந்த நாட்டாம ஒரு வார்த்தை சொன்னாயா, ஊருக்குள்ள ஒரு வய குடிக்க வரலையா? இதை எடுக்கிறேன். ஏய் மாதிரி அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுச்சுடா. என்ன நம்ம காய்ச்சின சுரக்க நம்ம தானே குடிச்சாகணும். ஏய் கூட இருந்துகிட்டே உனக்கு நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. இதுக்கெல்லாம் அந்த நாட்டாம தான காரணம். ஏ கூத்திலடி, இந்த வருஷம் புதுசா டான்ஸ் ஆடுறாங்களா? டேய் புள்ளுடா, எங்கடா வீட்ல இருந்து ஐயடா தோ வரடா லூசு. டேய் வாடா கூத்து ஆரம்பிச்சு வராங்க, வாடா போலாம். டேய் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துறேன், நீங்க கூத்து பாக்க போங்க. டேய் அழகேசா, நமக்குள்ள என்னைக்கு தெய்வான உள்ள போந்தாலோ அன்னையிலிருந்து நமக்குள்ள டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு. போட்டனா பாத்து இரு இரு, என் பையன் ஜெயில வந்து போறானடா. அவரு கிட்ட டேய் அழகேசா நீ என்ன அங்க போற? டேய் அவன் போல போட்டயா. ஒரு இடத்துக்கு போவணும்னா விடுறானா மனுஷன்? ச்சே பள்ளி என்னடா, கூத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டே அத்தை. கூத்து ஆரம்பிச்சிடுவாங்கம்மா. வரேன். வரும்போது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வந்துரு. ஆ சரி அத்தை. கதவை நல்லா சாத்திட்டு வந்துருமா. ஏண்டி தெய்வானே, ராத்திரி நேரத்துல என்னடி சீவி சிங்காச்சிக்கிட்டு? கூத்துக்கு நேரம் ஆச்சுல்ல, அங்க ஆரம்பிச்சிட போறாங்க, சீக்கிரம் வாடி. நீ போ பாட்டி, நான் வரேன். சரி சரி சீக்கிரம் வா. டேய் வண்டு, டேய் கூத்து பாக்க வரலையா? அட போம்மா கூத்துமா. என்ன பொண்ணையோ. ஏண்டி முத்தம்மா கூத்து பாக்க வரலையா? இரு ஆத்தா வரேன். வண்டு தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு போத்தி விட்டுட்டு வரேன். ஒரு வருஷம் திருவிழாவுக்கு எத்தனை கேன் குடிச்சு தெரியுமானே? இந்த ஊரையே குடிக்க விடாம கெடுத்து. ஏய் அவனுக்கு எப்படி அந்த கூத்தை நடத்துறானுன்னு பாத்துருவோம்டா. இல்லடா போடா ஆடலப்பா நாட்டம பேச்சே கேக்குறீங்க ஏய் எங்கயா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஊர் ஜனங்கள கூத்து பார்த்துட்டு இருக்காங்கல இந்த நேரத்துல வந்து காடா பண்ணிட்டு இருக்க நீ தா மரியாதை சொல்றேன் வாக்கல வச்சு கேளு நீ அடங்கி போ ஊரே கொளுத்துனா தான தெரிஞ்சிருக்க கொளுத்தாம விட மாட்டேன் கொளுத்திடுவேன் கொளுத்தாம விட மாட்டேன்டா நாட்டாமையா சொன்ன மாதிரி வீரே ஊரே கொளுத்திட்டாயா எல்லாரும் வாங்க ஓடி போயிட்டாலே உள்ள யாரும் எரிஞ்சு கிடக்கிறாங்க வாடா வாடா பாடுறா எல்லா காரியமும் முடியட்டும் ஊரை கொளுத்துன அந்த வீரையன் கதையை முடிக்கணும் கடம்புதா என்னையா விஷயம்? இத பாருமா, உன் மவன் ஊரே கொளுத்திட்டதா கீழ்த்தரக்காரங்க உன் புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயா, ஏன் புள்ள கொளுத்திருக்க மாட்டாயா? இதெல்லாம் இங்க பேசாத, ஸ்டேஷன்ல வந்து பேசு. வா, வண்டியில ஏறிங்க. இருங்க இன்ஸ்பெக்டர், இது ஊர் பிரச்சனை. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே ஒப்படைக்கிறோம். தயவு செய்து இப்ப நீங்க போங்க. ம், சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வயசான உயிரோட இருக்கேன்டியாத்தா, என் பேச்சு என்ன தூக்கி போடுறது இல்லாம சொல்ற மாதிரி வச்சுட்டாரு. ஐயோ, கடவுள் கூட கண்ணிடமா இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. இந்த சின்ன வயசுல இந்த கிரியா, ஐயோ, கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி கருமாதி பண்ண வேண்டியதா போச்சு. அந்த பாவி நல்லாவே இருக்க மாட்டான். அவன் நாட்டம் போயிடுவான். எங்க பார்த்தாலும் வெட்டி போட்டு போடும். ஏய், வாங்கடா. நீரைய வீட்டை அடிச்சுன்னு இருக்கிறது இல்லாம அவங்க அப்பா அம்மாவையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்கய்யா. இத்தனை நாள கை கட்டி பதில் சொன்னவங்க இன்னைக்கு நம்மள பார்த்து கைய ஓங்கறானே, அவன் சும்மா விட கூடாது. ஊரை கொளுத்துறதுக்கு போலீஸ்ல சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஏன் வீட்டை அடிச்சு நொறுக்கலாம்? ஊரே எரிஞ்சதும் இல்லாம 6-7 உசுரும் போயிடுச்சேங்கிற ஆத்திரத்துல அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அதையே பெருசா பேசினா ஒத்துமையா இருக்கிற ஜனங்க மத்தியில ஜாதி பிரச்சனை உண்டாயிடும்பா. ஒத்துமை ஒத்துமனு ஒரே பக்கம் பேசாதீங்க. சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வீட்டை அடிச்சு நொறுக்கணும், நாளைக்கு நம்மளே அடிப்பானுங்க. தெருவேறி வந்து அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? பேசி தீர்த்துக்கிற விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுதான் தீர்த்துக்கணும்னு நினைச்சா முடிவை தெரிஞ்சுக்க ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டோம்யா. அப்புறம் எருவத்தின்னு விளைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி மனுஷன் உடம்பத்தின்னு தான் யா விளையும். புரிஞ்சுக்கயா? பதிலுக்கு பதில் ஆத்திரப்படாம அமைதியா போங்க. வீரையனை விசாரிச்சதுக்கு அப்புறம் மத்தத பத்தி பேசிக்கலாம். போங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க. அழகேசனா அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து வீரை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. அழகேசா நீ மட்டும் அடிச்சா? நானும் தானடா அடிச்சேன். நீங்க குறிபாச்சு அடிச்சது தான் நாங்க கூட வந்து பார்த்தோம்ல. உன் திருவாயை பொத்து. ஏய் ஏய் சும்மா இருக்கடா. நேர காலம் தெரியுமா இதா பேசு. சரியா? இப்ப நான் சொன்னதை தயவு செய்து எல்லாரும் நல்லா கேட்டு. இவனால பாதிக்கப்பட்ட வீரையை இன்னைக்கு பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கான். 25 வருஷத்துக்கு முன்னால சுடுகாட்டு பாதையை அடைச்சதுல இருந்து இப்ப ஊரை கொளுத்தின வரைக்கும் நம்ம எல்லாத்திலையும் பொறுத்து தானே போயிட்டு இருக்கோம். பொறுத்து போயிட்டு இருக்கோம்ல. ஒரு அயோக்கிய பயலுக்காக இன்னைக்கு ஊரே திரண்டு நிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஜாதிக்குள்ள இருக்க ஒத்துமை. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போயிடும்? நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப நம்ம ஏதாவது செஞ்சா ஆகணும். இனி ஊருக்குள்ள அருவா கம்பு இல்லாம எவனும் தனியா போகாதீங்கடா. கால ஒஞ்சிச்சுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் என்னமோ சொல்ல நினைச்சேன். அழகேசா ஐயா உங்க அப்பா டவுனுக்கு போன சொல்லி சரியா போயிருக்கான். வரத்துக்கு லேட் ஆகும். நீ உன் கூட்டாளிகளோட போயிட்டு அவனை ஜாக்கிரதை ஆச்சு. சரிங்க தப்பா ஜாக்கிரதப்பா, ரொம்ப உஷாரா இருக்க. அவ்வளவுதான். என்ன பண்ணாட்டா பிரசண்ட் வீட்டுக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே அதான் அவருக்கு நமக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆகி போச்சு இல்ல. அப்ப நீ மட்டும் என்ன பேச வீட்டு இல்லண்ணே. என் கைப்பட்டாதான் அந்த மாடு கறக்கும். பாவம் காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க தெருவிலையும் பால் கறக்கிறதுக்கு 5 பேர் இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. நீ பேச வீட்டுக்கு சொன்னா கேளுப்பா. என்னங்க இது? இது வந்து பொண்ணாத்த கைப்பட்ட மாடாச்சே. அடுத்தவங்களை கறக்க விடுமா என்ன? எங்க ரொம்ப அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ போ. வாங்க மருந்து போட்டு விடுங்கம்மா. நீ போ, நீ போ. எங்க 2 லிட்டர் பாலையும் அதே குடிச்சிருமேங்க. விடுலட்சுமி, நம்ம எங்கேயாவது தாய்ப்பாலை விக்கிறோமா? அது குடிக்க வேண்டிய பால் தானே, குடிச்சிட்டு போட்டோம் வா. மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது காணா உன் பார்வை வீசி பாரா அடிக்கும் ஷாக்குத்தானா என் காது மனசுக்குள்ளே சுழலும் சுத்துது தானா உன் பார்வை வீசி பாரா அடிக்கும் ஷாக்குத்தானா மேலாடை விலக்கி பார்க்கத்தான் மலரே காதல் உறவாட வாவா உடனேக்கு எதிர்காத்து தவிக்கும் இளவரசிதானா உந்தாவணி நழுவை போனா தெரியும் கர்வம் தானா உந்தாவணி நழுவை போனா தெரியும் கர்வம் தானா மூணாம் பிறை முளைக்குது பாரு नील निरवान पुले पुतुमलरे खादल उरवाडवा उदलेते यदि पाते तब तुम इळवयसुदाना पुतुमलरे खादल उरवाडवा उदलेते यदि पाते तब तुम इळवयसुदाना பிந்தினா போதுமா புத்துமலரே காதல் உறவாடவா உடல் பேத்து எதிர்பார்த்து அதுக்கும் இளவரசுதானா ஐயோ வீடு போந்து அடிச்சுட்டானுங்கடா கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க எல்லாம் இல்லாத நேரத்துல தானே வீட்டு அடிச்சு நொறுக்குனாங்க ஆமா நீங்க இருந்திருந்தாலும் அவனுங்க அடிச்சு தூக்கி போட்டு போய் எப்படி பேசுறீங்க உங்களுக்கா உசுர கொடுக்க நாங்க இருக்கோம் எங்களை போய் தப்பா பேசுறீங்க இப்ப மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுவனே உங்க வீட்டு அடிச்சு நொறுக்குன்னு அழகேசனை கொண்டு சொல்லுவனே அப்ப வாங்கடா ஆமாண்ணே வாங்க ஊரை நான் தான் கொளுத்துனேன்னு என் வீட்டு அடிச்சு போட்டாலும் அழகேசு அவனை கண்ட துடுப்பா வெட்டி போடுவோம் வாங்கடா வாங்கடா போடா வாங்கடா போடா கெளம்புடா வெட்டி சாச்சி சாய்க்க மாட்டான் ஏய் காளியா அந்த வீட்டு போறாங்கடா ஏய் யாரா என்ன வீடு போடா போடா அந்த பக்கம் போய் தேடுவோம் அடி எங்க போறான் எங்கடா போய் தொலைஞ்சுக்கா நம்ம அழகாசு வெட்ட போறாருங்கடா உங்களோட தானடா தெரியுமா இங்க வந்து கேட்கல பாரு எல்லாம் எங்க போய் தோண்டாரு அவன் இல்லடா அவன் இல்லையாடா இங்கே அவன் இல்ல நெருக்கிறது தானே இருப்பானுங்க வாடா நீ சொல்றது ஒண்ணு புரியலடா. என்னாச்சு? நீ போடாத. நான் சொல்றேன் நீ போடா. ஏய் போடா. ஏய் தப்பி ஓடிடாதே. அடடா. போடா. எங்கடா ஓடுற? பாத்தியா? எங்க அழகாசை கொலை பண்றதுக்காக உங்க கோட்டைக்குள்ள திட்டம் போட்டீங்களே. எங்க அழகாசை எப்படி காப்பாத்திட்ட பாத்தியா? டேய் அழகாசனை நீ காப்பாத்திட்ட. இப்போ ஒண்ணே யாரா வந்து காப்பாத்துவா? என்னது? விட்றா. எங்க அப்பனை நீதானே எகிரி எகிரி அடிச்ச. என் வீட்டை நொறுக்கின ஒவ்வொருத்தனும் சாவணும்டா. அதுக்கு மொத பலி நீதான். ஏய் வாங்கடா போலாம். என்ன இதே மாதிரி ஒவ்வொருத்தனையும் விட்டோம்னா? ஐயோ நான் நம்ம புளிபுடி ஆற வெட்டி போடுறாங்க. நான் வெள்ளி புளிபுடி எங்கடா வெட்டி போடுறாங்க? தெரியல வெட்டி போடுறாங்க. ஐயா ஐயா புள்ளே பாருங்க ஐயா. இந்த புள்ளே யாரோ வெட்டி போட்டுட்டாங்க ஐயா. புளிபுடி அப்பா புளிபுடி எந்திர யாரோ பாடிங்களா? இந்த வீர கிட்ட அடி வந்தாங்க ஐயா. புளிபுடி யாரோ வந்திருக்கே தெரியல. புளிபுடி அறிவில்லையா உனக்கு? வாயில ஜூனை போட்டு இப்படி அடிப்ப. நமக்குள்ள பகன்னா பாவம் இந்த மாடு நீயா பண்ணும். பகன்னு வந்ததுக்கு அப்புறம் மாடு என்ன மனுஷன்? என் கொலையில மேஞ்ச அப்படிதான் அடிப்ப. மனசே இல்லாத மனுஷன் தானுக்கு என்ன சொல்லி என்ன ஆக போகுது? மனசே இல்லாத மனுஷன் தானுங்க. பாழான மனசு பகையத்தான் பேசுது. வாயில்லா ஜீவன் பாடி போகுது. அடப்பாழான மனசு பகையத்தான் பேசுது. வாயில்லா ஜீவன் வாடி போகுது. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? மனசே இல்லாத மனுஷன் தானுக்கு. மனசே இல்லாத மனுஷன் தானுக்கு. मनसे इल्लाद मनुष्यन दानुंग பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பிரசிடென்ட் இப்ப தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாரா? என்னடா உங்க கம்பதி நிக்கிற? அழகா சேங்க தம்மர் சுகாந்து இருக்கான் பாரு. என்னடா வீரைய ஆளுங்க யாராவது அடிச்சாங்களா உன்னை? பின்ன எதுக்கு இப்படி பதட்ட பண்ற? சொல்லு. என்னது? எனக்கு புரியலடா. டேய் அதான் வீரைய அன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டாச்சேடா. புரியலடா. டேய் நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. என்னையே குழப்பிக்கிட்டு. என்னாச்சு உனக்கு? பதட்டப்படாதடா. என்ன சொல்ல வர நீ? என்னாச்சுடா உனக்கு? டேய் சொல்டா. டேய் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சாடா? பாத்துக்கன்னு சொல்றேன்ல வேண்டாங்க வேண்டாம் நில்லு நான் உன்னை கட்டிக்க போறவன் தானடி ஏன் ஓடுற எல்லாம் அமைதியா உட்காருங்க கூட்ட ஆரம்பிக்க போகுது உட்காருங்க ஆரம்பிக்கப்பா இந்த தீண்டம் திட்டிக்கிறே தீண்டும் நேரம் பத்திக்கிறே தீண்ட திட்டிக்கிறே மீண்டும் நேரம் பத்திக்கிறே உசுருக்குள்ளே என்ன வட்டி முடிஞ்சுக்கோ நான் போத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ உசுருக்குள்ளே என்ன வட்டி முடிஞ்சுக்கோ நான் போத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ பச்சங்களை தேடி தொலைச்சு புட்டேன் நேற்று குச்சங்களை பார்த்து தகச்சு புட்டேன் நேற்று மன்மத கலையில் டாக்டர் பட்ட பாங்களோ நமது குறிப்பினால் பாவன் ரொம்ப எங்கடோ மதக்கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது கும்பினால் காமன் ரொம்ப இயங்கணும் இந்த தீர்ந்த திட்டிக்கிறே நேரம் பத்திக்கிறே பத்திக்கிறேன் காமது குறும்பினால் காமன் ரொம்ப இயங்கணும் மன்மத கலையை டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் காமன் ரொம்ப இயங்கணும் திண்ட தீண்ட திட்டிக்கிறே தின்னும் நேரம் பத்திக்கிறே உதிருக்குள்ள என்னை பற்றி முடிச்சுக்கோ நான் போத போக சாம வேண்ட தெரிஞ்சுக்கோ உதிருக்குள்ள என்னை பற்றி முடிச்சுக்கோ நான் போத போகும் சாம வேண்ட தெரிஞ்சுக்கோ டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும் மன்மத கலையில் டாக்டர் பட்டம் வாங்கணும் நமது குறும்பினால் காமன் ரொம்ப ஏங்கணும் தீண்ட திட்டிக்கிறே திட்டும் நேரம் பட்டிக்கிறே இது எதுவுமே எனக்கு தெரியாதா நான் வேணும்னே செய்யலடா எனக்கு எதுவும் சரியாதுடா என்ன நம்பு என்ன வந்துச்சுடா வெறுப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மை என்கிட்ட சொல்லிட்டான் மாமா இப்ப அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இது பாருங்க ஊரே ரெண்டு பட்டு கிடக்கு எப்ப யாரு வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு சொல்ல முடியாது பேசாம இந்த ஊர் நாத்தமிக்கிட்டு போய் எல்லா ஒண்ணுமே சொல்லிடு மாமா இன்னமும் நீ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் உன்னால அழிவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இப்ப சாம நம்ம ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லாமே சொல்லிடுமாமா ஏமாமா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க ஏன் உண்மை சொல்றதுனால உன் உசுறு போயிடுன்னு பயப்படுறியா உசுறு போனாலும் பரவாயில்ல ஊரை காப்பாத்து இனிமே பிரசிடண்ட் நம்பி பிரயோஜனம் இல்லை அன்னைக்கு உங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போனப்பா சமாதானம் சமாதானம் சொல்லி எதுவுமே கேட்காம போயிட்டாரு அவனை அடிக்க அடிக்க நம்ம சும்மா இருந்தப்ப திரும்ப திரும்ப வந்து அடிப்பாடியா அவனை ரெண்டு ஒண்ணு பாக்கணியா சும்மா விடக்கூடாது ஊரை கொளுத்தாத எங்க அண்ணன் மேல ஊரை கொளுத்துறான்னு சொல்லி கல்ல தூக்கி போட்டு காலை உடைச்சானுங்களா இப்ப உண்மையில கொளுத்தா முடக்கூடாது மேல தர ஆளுங்க நம்ம ஊர் ஆளுங்க அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்களா? எங்க? அத அந்த மாட்டு கட்ட போறீங்களா? ஆத்தாடி ஆத்தா நிறுத்துங்க ஆளுங்க அங்க ஆளுங்க ஏய் அட இந்த மாசல குண்டு வரா ஆமாடா இவரா பச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிறோம் விடப்படாது இதோட வச்சினா காச்சி அவங்க வந்து ஆளால கை விட்டுறாங்க நல்லா இல்லையா கொஞ்ச நாளா சரியாவே சாப்பிடுறது இல்லைங்க ஒரு மாதிரியாவே இருக்கு கத்திக்கிட்டே வர காதுல விழாத மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கே அங்க உங்க அப்பள போட்டு அடிக்குறாங்கடா ஐயா சீக்கிரமா வாங்க போடுங்க சொல்றேன் காதுல விழாத மாதிரி குத்து விளாட்டு உட்கார்ந்திருக்கே அன்னைக்கு இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக அந்த வீரனை போட்டு அடிச்சேடா புரியுதுடா உங்க அப்பா உன்னை தினமும் திட்டுறாருங்கிறதுக்காக இன்னைக்கு அவரை பழி வாங்குறியா என்னடா என்னடா வேலை வாடா வாடா உங்களுக்கு என்ன தெரியும் அடிச்ச கொண்டுடுவாங்க போல இருக்கா ஏன் தடுக்கிற ஏன் தடுக்கிற ஏன் தடுக்கிற தப்பு செஞ்சவதான தண்டனை அனுபவிக்கணும் நீ அப்படி என்னடா தப்பு செஞ்ச இப்படி அடிவாக்கி சாவறதுக்கு இந்த ஊர் எரிஞ்சது காரணமே நாதாயா என்னடி இவ இப்படி அட நாசமா போறவனே இந்த பாவி தான் எரிச்சானாமா இவன் தான் எரிச்சானா அநியாயமா என் பேத்தி அநியாயமா என் பொண்ணை கொன்னுட்டியே நான் என்னடா துரோகம் செஞ்சோம் ஏன்டா இப்படி செஞ்சேன் ஐயோ அநியாயமா என் பையனை கொன்னுட்டியேடா பாவி நீ நல்லா இருப்பியா என் பையனை கொன்னுட்டானே ஐயோ ஐயோ என்னடா சொல்ற நீ என்ன அப்படி செஞ்ச என்கிட்ட கேட்டு மார்த்திட்டியா எல்லாரும் இப்ப தெரியுதா ஊரை கொடுத்துறது யாருன்னு கொளுத்தாத எங்க அண்ணனை கொளுத்துறேன் கொளுத்துறேன்னு ஊரே போட்டு அடிச்சீங்களே இப்ப என்னையா செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க யா என்ன செய்ய போறீங்க ஐயா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க யா சொல்லுங்க நீ கேட்கும் போதெல்லாம் என் பையன் சிகரெட்டா வாங்கி கொடுத்தானே நான் பாரு அவரை கொண்டுட்டியடா நான் என்ன பண்ணுவேன் நான் கிட்டியடா அந்த சிகரெட்டால தானே இந்த ஊரை எரிஞ்சது என்னடா சொல்ற வேணும்னு எரிக்கலையா கீழே போட்டு அடைக்க வேண்டிய சிகரெட்டை அலட்சியமா சுட்டி போட்டதுனால வந்த வேணாதாயா இது என்ன மன்னிச்சிருக்கையா என்ன மன்னிச்சிருக்க என்ன கொடுத்ததுக்கு உள்ள ஏஞ்சி சாம்பார் கார மறந்து இவன்டா கொளுத்து வா கொளுத்து வா கொளுத்து வா ஏய் அலகிசி கேட்டா டேய் நீ கொளுத்து மாட்டியா டேய் பைய தெரியாம செஞ்சாடா கொளுத்துறாதடா டேய் கீழ போடுறல அறிவு இருக்கடா உனக்கு இதுநாள் வரைக்கும் எல்லாரும் வீரையன் தான் ஊரை கொளுத்தினான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஊர் எரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு இவன் ஒத்துக்கலன்னா இந்நேரம் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து போயிருப்பீங்க. இவன் உசுருக்கு பயந்துருந்தான்னா இங்க 300-400 கொலை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கலவரம் தமிழ்நாடு பூரா பரவனா அங்கங்க அவன் வெட்டிக்கிட்டு செத்து போவானுங்க. தவறு செய்யறது மனுஷ இயல்புதான். அந்த தப்ப மறைக்க நினைக்கிறது தான் பெரிய தவறு. இந்த ஊரை கொளுத்தணும்னு நினைச்சு திட்டம் போட்டா அவன் சிகரெட்டை போட்டா, சிகரெட் பிடிக்கிறவங்கல்ல எத்தனை பேர் சிகரெட் அணைச்சிட்டு போடுறான். ஏதோ தெரியாம அவன் செஞ்ச தவறு இந்த ஊரே பத்திக்குச்சு. இவனை நாம தண்டிக்கிறத விட மன்னிக்க நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மன்னிச்சு விடாம தண்டிக்க நினைச்சோம்னா எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள ஒருத்தனும் முன் வர மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னால திரும்பவும் இந்த ஊர்ல தலைமை வந்து நடக்க முடியாது. பெரிய பாவம் பண்ணிட்டேயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊரை கொடுத்துன பாவி நான் தான் என் மனசு ஊறுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. நான் ஓடி போனவனா இருக்கட்டும் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஒல்லி நான் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதானே என் மேல ஆசைப்பட்டேன். நான் இந்த ஊரே எரிச்ச பாவிமா. உனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்ததுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா, முன்னால நான் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அது முடியலப்பா. இப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் முடியாம போச்சு. அப்படி சொல்லாத இல்லம்மா, நான் கஷ்டப்படக்கூடாது. நீ என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை சிரமப்படாம வாழ வைக்கணும் தாமா வந்தேன், அதுவும் முடியாம போச்சுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் போறேம்மா. அழகே அழகே